Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இயற்கை விவசாயத்திற்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இயற்கை உரமான பஞ்சகாவிய செய்முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்போ நான் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ பஞ்சகாவிய செய்கிறதுக்கு என்னென்னலாம் சேர்க்கணும், எவ்வளோ சேர்க்கணும், எப்படி செய்யணும், ஸோ இதெல்லாம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. பல வருடங்களாக இவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. திரு சி சவரிராஜன் அவர்கள், இது பஞ்சகவியா தயாரிக்கும் முறை. ஒரு கிலோ நெய், 10 லிட்டர் பால், 10 லிட்டர் தயிர், 10 லிட்டர் கோமியம், 10 லிட்டர் காணி, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தயாரித்தா பஞ்சகவியா ரெடி ஆகும். ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பஞ்சகவியா தயாரிக்கிறோம். இந்த பஞ்சகவியா தயாரித்து வைக்கிறதுனால நம்ம காய்கறி பழம் வகை மரம் எல்லாத்துக்கும் செடிகளுக்கும் நல்ல வாரத்துக்கு ஒருக்கா 10 லிட்டருக்கு 300 மில்லி ஊற்றி தெளித்து ஃப்ரை பண்ணால் நல்லா தழுத்து நல்லா காய்க்கும். இது இல்லாமல் நீர்ப்பாசன முறைப்படி ஒரு பூமியில் ஏர் வழியாகவும் கொடுக்கலாம் தண்ணியில், அதுக்கும் நல்லா பழம் கிடைக்கும். இது இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. அதனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணி இதை வச்சு இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூணு நாள் மாட்டு சாணியில் நெய்யை போட்டு 3 நாள் விரச்சி வச்சாலும் மாட்டு சாணத்தில் நெய் மிக்ஸ் பண்ணி 3 நாள் இப்படி மிக்ஸ் பண்ணி விரச்சி வச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டு சாணமும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி 3 டேஸ் அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி 3 டேஸ்க்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ அது பஞ்சகாவை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ட்ரம்மில் வந்து 10 லிட்டர் மாட்டு கோமியம் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த நெய்யும் மாட்டு சாணம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு 10 லிட்டர் தயிர் ஆட் பண்ணுறாங்க. தயிர் ஆட் பண்ண பிறகு அகெயின் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 10 லிட்டர் பால் ஆட் பண்ணுறாங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வைக்கக்கூடிய செடி, காய்கறி செடி, வாழை, நஞ்சை எல்லா பயிர்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணால் நல்லா தடுக்கும், நல்லா பூக்கும், பூச்செடி எல்லாத்துக்கும் அடிக்கலாம். நம்மாழ்வார் பஞ்சகவியா உற்பத்தி பண்ணி மனுஷன் சாப்பிடலான்னு முன்னாலேயே சொல்லியிருக்கிறாரு பல மீட்டிங்கில். இந்த பஞ்சகவியா நம்ம குடிக்கிறதுனால ஒரு வயசில் காலையில் ஒரு 50 mm எடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் முடிஞ்சு ஊற்றி ஒரு கிளாஸ் குடித்தா நம்ம உடம்புல இருக்கிற நோய் தீரும், எக்ஸ்ட்ரா நோய் உள்ளே வராது, ஆரோக்கியமாக மனுஷன் இருப்பான். இளநி போடலாம், வாழைப்பழம் போடலாம், நாட்டு சக்கரை போடலாம், இதெல்லாம் போட்டு சேர்த்து இன்னும் சுவையாக நல்ல ருசியாக இருக்கும். 10 லிட்ரு இப்படி செய்த அப்படின்னா ஒரு 10 இளநி வெட்டி அந்த இளநி தண்ணீர் ஊற்றலாம் இல்லை, செவ்வாழைப்பழம் ஒரு 8 பழம் போடலாம் இல்லை, இதெல்லாம் போட்டு செய்தால் நல்ல சுவையாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். செடிகளுக்கு அடிக்கிறதோட நம்மளும் சாப்பிடலாம், நல்லா ருசியாகவும் இருக்கும். இயற்கையில் தயாரித்தது கண்ணாடி நெல், நல்ல மகசூல் அதிகமாக கிடைக்கும். இயற்கையாக செய்கிறதுனால பொருள் நல்லாயிருக்கும். வந்து நுண்ணுயிரை பொறுத்தளவில் எல்லா பொருட்கள்லையும் நுண்ணுயிர் அதிகமாக இருக்குது இயற்கை முறையில் செய்கிறதுனால. ஆனால் இந்த மாட்டு சாணத்தில் செய்கிற ஒரு நுண்ணுயிர் மாட்டு பொருளில் வச்சு செய்கிற பொருள்னால 33,333 கோடி உயிரினங்கள் நுண்ணுயிர் வந்து இந்த பஞ்சகவியாவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த இயற்கை பொருள்லையும் கிடையாது. அதனால் இதில் அதிக எதிர்ப்பு சக்தி இருக்குது.
இந்த பஞ்சகவ்யா தயாரிக்கிறதுனால நம்ம செடி கொடி வாழை கஞ்சை வேற கத்து எல்லா காய்கறி பயிர்களுக்கும் இடலாம். அது போக நம்ம மனுஷனும் குடிக்கலாம். ஆடு மாட்டுகளுக்கு சீக்கிரமாக இருக்கிறதுனால அது உணவோட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கரைச்சி குடிச்சாக்க அதுவும் நல்லாயிருக்கும். கோழிகளுக்கெல்லாம் தீவிரம் போடும்போது அது ஒரு தவிடோட இல்லோட சோறோட கொஞ்சோல சேர்த்து விட்டால் கோழிகளுக்கும் சீக்கு வராது. இது ஏற்க மருந்துனால எந்த ஒரு பிரியாணிக்கும் கொடுக்கல, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும். நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் மரங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து டெரேஸ் கார்டன் கூட நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பஞ்சகாவியை வந்து நமக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.